நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சிவ உருவம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப ரூபத்தில் இருக்கக்கூடிய சர்பம் வந்து சிவனை வந்து பார்த்தீங்கன்னா சிவ விநாயகர் வந்து அபிஷேகம் பண்ணுவார். சர்பம் வந்து அதை வந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் இருக்கும், அதை வந்து பார்க்கறது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சர்பம், சிவன், விநாயகர் இந்த மூணு பேர் இருக்கிற மாதிரி படத்தை ஒன்று வாங்கி பார்க்கறது நன்மை தரும். அதே மாதிரி இவர்களுக்கு வந்து எப்பயுமே நன்மை செய்யக்கூடிய, எப்பயுமே வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இவர்கள் வந்து ஒளி தீபம், தீப ஒளி இருக்கு இல்லையா, அந்த படத்தையோ இல்லை அந்த மாதிரி தீப ஒளியோ வீட்டில் ஏற்றி வச்சு இவங்க வழிபாடு பண்ணும்போது இவர்களுடைய எண்ணங்கள் ஈடுவரும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல் இவர்களுக்கு போக வேண்டிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் கோயில் போகிறது சிறப்பு. கோயிலூரில் இருக்கக்கூடிய மந்திரபுரீஸ்வரர் கோயில் போகிறது சிறப்பு. அதே மாதிரி குலசேகரப்பட்டினம் பாண்டீஸ்வரர் கோயில் சரிங்களா, இந்த கோயிலெலாம் போகிறது இவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இவங்க வந்து கொய்யா பழத்தை தானம் பண்ணணும், கொய்யா பழத்தை எந்த அளவுக்கு தானம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல் இவர்கள் வந்து ஆயுள் முழுவதும் போக வேண்டிய திருவானைக்காவல், திருவானைக்கோயில் இருக்கு இல்லையா, திருவானைக்காவல் கோயில்னு சொல்லுவாங்க திருவானைக்காவல்னு, அந்த கோயில் திருச்சி பக்கத்தில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ரெகுலராக வந்து இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் போயிட்டு வரும்போது ஆயுள் முழுவதும் நன்மைகள் நடந்துகிட்டே இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறையாக இந்த கோயிலுக்கு போகிறத நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும். இந்த மந்திரம் வந்து நட்சத்திர மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த வேண்டியது என்னன்னு பார்த்தா ஓம் மும் நிறுத்தையே நமக அப்படிங்கிற மந்திரத்தை பயன்படுத்துங்க. அதே போல் இந்த கருமனை சிறு செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரா மரம், மரா மரம் சொல்லுவாங்க. இது மரா மரம்ங்கிறது ஒரு மரம். இந்த மரம் வந்து எங்கெல்லாம் வந்து கோயிலில் வெளிச்சமாக இருக்கோ அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது, உங்கள் வயசுக்கு இந்த கோயிலில் போய் இன்னும் உங்களை பிரார்த்தனை செய்கிறது அப்படிங்கிறது நன்மை செய்யும். நிகழ்காலம் பார்த்தீங்கன்னா பெண்ணாய், நிகழ்காலத்துக்கு பெண்ணாய். இப்போ இப்போ பெண்ணாயெல்லாம் இருக்குன்னா பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஏதாவது பிஸ்கட்டோ இல்லை அதுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கறது அப்படிங்கிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்பொந்துன்னு சொல்லுவாங்க, செம்பொந்து பறவை. இந்த பறவையினுடைய இமேஜோ இல்லை வீடியோவோ பார்க்கறது உங்களுக்கு மக நட்சத்திரக்கு மூல நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யும் சரியா. மூல நட்சத்திரக்காரர்களுக்கான எதிர்காலத்துக்கு செம்பொந்துங்கிற பறவையை வீடியோவோ ப்ரொஃபைல் பிக்சராகவோ வச்சு நீங்கள் பார்த்துட்டு வரலாம், அது நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு வந்து தேவதை வந்து பார்த்திங்கன்னா நிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் தான் தேவதையாக வர்றாரு, நிருதி பகவான். உங்களுக்கு அதிதேவதை வந்து ஆஞ்சநேயர். அப்போது ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கணும். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை சாத்துறது, அதே போல் ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமாக இருக்கும். பெண்ணை சாத்தி வழிபாடு பண்ணிக்கலாம் நீங்கள். ஆஞ்சநேயரை வந்து இந்த மூல நட்சத்திரத்துக்கு கெட்டியாக பிடிச்சிக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது நிரந்தரமாக இருக்கும். அதே போல் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சக்ஸஸ்ஃபுல் சின்னம் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கட்டில் கால் இருக்கு இல்லையா, கட்டில் காலுடைய சிம்பிள்ஸ் வந்து இவங்க வந்து பயன்படுத்துறது மூலமாக இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே ரெகுலராக வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது நிரந்துக்கிட்டே இருக்கும். சங்குப்பூவை வந்து வழிபாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கோயிலில் வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பு. எந்த கோயில் போனாலும் சங்கப்பூ எடுத்துகிட்டு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு எதிர்காலத்தை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ சொன்ன குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் சரிங்களா. நம்ம அடுத்த நட்சத்திரம் பார்க்க போகிறோம்.